Hello everyone, naan ungal mantra deepak. Welcome to our channel. So innaikku nama indha video la enna paaka porom appadina romba romba important subject adha state government porutha varaikkum romba romba important ah kuduth weightage adhigama kekkira oru subject TNPSC PC SI TET TRB andha mari ella exam liyum indha subject compulsory kepanga especially group 2 group 3 and group 4 la idhu adhigamana weightage varum appadi enna subject appadina ஜென்ரல் தமிழ் தமிழ் மொழி பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த அதையும் எப்படி அப்படின்னா தமிழ் மொழி பாடத்தை ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஒவ்வொரு இயல் வயசா நான் உங்களுக்கு இனிமே கொடுக்க போறேன். நீங்க டைரக்டா ஸ்கூல் புக்கை கையில எடுத்து வச்சுக்கிறீங்க, நான் சொல்றத அண்டர்லைன் பண்ணி க்வெஸ்சன்ஸ் ஆன்சரா ஒன் லைனர் ஃபேக்டா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஜஸ்ட் நம்மளோட வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் சரி வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு காதல இதை மட்டும் கேட்டீங்கனாவே போதும். கண்டிப்பா இதுல இருந்து டெஃபினட்டா 90 questions மேல 100 90 questions மேல டெஃபினட்டா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா வந்துடும். சோ அதனால தயவு செஞ்சு அதை பார்த்து தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க, ஆடியோவையும் வீடியோவும் தெளிவா கேட்டுக்கோங்க. மிக முக்கியமானது, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒன் லைனர் ஃபேக்ட் ஜென்ரல் தமிழ் மொழி பாடத்திற்கான ஒவ்வொரு இயல் வயசாக நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் டைரெக்டாக புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, புக்கை எடுத்து வச்சுட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற லைனை இம்பார்ட்டண்டாக ஒன் லைனருக்கு வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமானது குவஸ்டின் ஆன்சராக தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நானே க்வெஸ்சன்ஸ் கேட்டு இதுக்கு ஆன்சர் இது தான் இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டு அனலைசிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை மட்டும் தெளிவா பார்த்து படிங்க, போதுமானது. ஓகே, டெஃபினட்டா உங்களால 90 above எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த இயல் வயசு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் 9 இயல் இருக்கும், அதை நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இயல் 1 எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யுள் இருக்கும், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம். ஓகே, நம்ம இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம் எல்லாமே அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் மட்டும்தான் பார்ப்போம். இலக்கணத்துக்குன்னு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை தெளிவா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. மேல ஐ கார்ட்ஸ்லயும் கொடுத்துறேன், அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு ஒன் லைனர் தான் கொடுக்க போறேன். ஓகே, அதை பார்த்து நிறைய தேவையில்லாதது புக்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. சோ அதுல தேடி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ஒன் லைனர் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு இயல் 1 அப்படியே ஒன் லைனரா மாத்தி உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஜஸ்ட் இதை மட்டும் காதல கேட்டு அப்படியே டைரக்டா நீங்க அந்த க்வெஸ்சன் என்ன ஆன்சர் என்ன அப்படி பார்த்து வச்சிட்டீங்கனவே போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1 என்னென்ன பாடங்கள் இருக்கு? அன்னை மொழியே, தமிழ் சொல் வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணிகலன், எழுத்து சொல். ஓகே, இலக்கணத்தை நம்ம பார்க்கல, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் மட்டும்தான் பார்க்க போறோம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல செய்யுளை பத்தி பார்க்கறோம். அன்னை மொழியே டாபிக். ஓகே, அந்த செய்யுளோட தலைப்பு அன்னை மொழியே என்ற நூலின் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இப்ப லைன் 20 லைன் இருக்கு, ஒரு செய்யுள் 20 லைன் இருக்கு, 30 லைன் இருக்கு, நான் எல்லாத்தையுமே படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 லைனை தெளிவா படிச்சுக்கோங்க, லாஸ்ட் 2 லைனை தெளிவா படிங்க. இம்பார்ட்டன்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த லைனை படிச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, சரி, ஓகே, கவனிங்க. அன்னை மொழியே அலகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற அடி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டா அன்னை மொழியே அதுல எந்த தொகுதியில இருக்கு, அதாவது எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு கேட்டா கனிச்சாறு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. நான் ட்ரிக்கும் சொல்லிடுறேன். ஓகே, சரி, ஓகே, செகண்ட் ஒன் ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க, செகண்ட் பேரால இருக்கும். முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. ஓகே, யார வாழ்த்துறோம்? அன்னையை தான் வாழ்த்துவோம் எப்பவுமே. சோ அப்ப அன்னை மொழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 2 லைன், அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. அப்ப தனித்தமிழை பத்தியும் சரி அன்னை மொழியும் சரி வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அன்னை மொழி, அதுல கணிச்சாரு அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனா நூல் வெளி
அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. ஓகே, சோ பாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், பொருள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அன்னை மொழி இயக்கண நூல்வெளி, இதன் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, இது கனிச்சாறு என்ற நூலிலிருந்து கொடுத்திருக்காங்க. அது கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு அப்படின்னா 8 தொகுதிகள். செகண்ட் ஒன், அவரோட இதழ்கள், பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் என்ன அப்படின்னா, தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இந்த மூணு இதழையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரை மாணிக்கம், துரை மாணிக்கம். நெக்ஸ்ட், அவரோட நூல்கள் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உலகியல் 100. செகண்ட், பாவிய குத்து. தேர்டு ஒன், நூறாசிரியம். ஃபோர்த் ஒன், கனிச்சாறு. ஃபிஃப்த் ஒன், என் சுவை 80. இந்த இடத்துல என் சுவை 70 மாத்தி கொடுக்கலாம். ஸோ இது என் சுவை 80. மகுபுவஞ்சி, பள்ளி பறவைகள், இது எல்லாமே அவரோட நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்டா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை நூல், அதுதான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன ஒன்லைனர் அப்படின்னா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா, சச்சிதானந்தன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், செகண்ட், உரைநடையை பத்தி பார்க்க போறோம். நான் ஒன்லைனர் ஃபேக்டா தான் கொடுக்க போறேன், ஜஸ்ட் அதில் காதில் வாங்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஓகே, அந்த உரைநடைக்கான தலைப்பு தமிழ் சொல் வளம் என்ற நூலின் ஆசிரியர் தேவ நேய பாவனார். சொல்லோட வளத்தை தேவர்கள் தான் நல்லா கரெக்டா வளமிக்க பேசுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் சொல் வளம், தேவ நேய பாவனார். நெக்ஸ்ட் ஒன், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்று கூறியவர் யார் அப்படின்னா, கால்டுவெல். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த அடி வகையை பத்தி கேட்பாங்க. நெல் கேழ்வரகு என்பது தாள் வகை, கீரை வாழை என்பது தண்டு, கீரை தண்டு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தேர்ட் ஒன், நெட்டி மிளகாய் செடி என்பது கோல், குத்துச்செடி புதர் என்பது தூறு என்று அழைப்பர். ஓகே, ஸோ இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கம்பு சோளம் என்பது தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லுவாங்க, கம்பு தட்டு, சோளத்தட்டு இல்லை சோளத்தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், கரும்பின் அடிப்பகுதியை களி என்பர், மூங்கிலின் அடிப்பகுதியை களை என்பர், இது தெளிவாக பார்த்துக்கோங்க. புலி மற்றும் வேம்பு என்பது அடி என்று அழைப்பர், புலி மற்றும் வேம்பு அடி என்று அழைப்பர். ஓகே, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், காய்ந்த தாளும் தோகையும் சண்டு என்பர், காய்ந்த இலையை சருகு என்பர், இது ரெண்டுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட், ஒரு பாக்ஸ் லைன், யார் இவர், சொல் ஆராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு கேட்டால், தமிழ் திரு இரா இளங்குமரனார், ஞாபகம். இவர் எங்கு திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தார் என்று கேட்டால், திருச்சிக்கு பக்கத்துல அல்லூர் கிராமத்துல அமைச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு பாவனர் நூலகத்தை இயற்றியவர் அல்லது உருவாக்கியவர் யார் அப்படின்னா, இரா இளங்குமரனார். நெக்ஸ்ட் ஒன், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்னா, இளங்குமரனார். தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னா, இளங்குமரனார். இவருக்காக மிக முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லப்பட்டுள்ளது, என்ன அப்படின்னா, உலக பெருந்தமிழர் என்று அழைப்பவர் இளங்குமரனார். உலக பெருந்தமிழர் என்று யாரை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இளங்குமரனார். இவரோட மிக முக்கியமான நூல்கள் சொல்லப்படுவது இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஈல முடிஞ்சிச்சுனாவே இளங்குமரனார். ஓகே, ஈ வந்திருக்கும், அதாவது இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம், அந்த ஈ வந்திருந்தது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா இளங்குமரனார், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பாக்ஸ் தெரியுமா அப்படிங்கிற, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் பார்க்க போறோம்.
உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. ஓகே, மொழி முதல் எம்மு மலேசியா, ஞாபகிச்சுக்கோங்க. இதை கூறியவர் யாருன்னா பன்மொழி புலவர் அப்பா துரையார். நெக்ஸ்ட் ஒன், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவனார். சொல்லாய்வு கட்டுரை நூலின் ஆசிரியர் தேவநேய பாவனார். அல்லது தமிழ் சொல் வளம் என்ற தலைப்பின் ஆசிரியர் தேவநேய பாவனார். மிக முக்கியமானது, தமிழ் சொல் ஆராய்ச்சி சொல்ல ரொம்ப ஆராய்ச்சி யாருன்னா தேவர்கள், ஞாபகிச்சுக்கோங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் மற்றும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனார். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுல ஒன்னு ஒரு பாக்ஸ் இது பார்க்க போறோம். போர்ச்சுகீசியர்கள் நாட்டின் தலைநகரம் என்ன அப்படின்னா லிஸ்பர்ன். ஓகே, ஞாபகிச்சுக்கோங்க. லிஸ்பர்னில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழியில் தான். ஓகே, ஸோ இது இந்த செய்தி எந்த குறிப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டால் 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உரைநடைக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இதை ஜஸ்ட் பார்த்துட்டு போங்க, போதுமானது, வேற எதுவும் பார்க்க வேண்டாம். மிக முக்கியமானது, நம்மளோட மந்த்ரா தீபக் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஃப்ரீயா ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போறோம். முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதும், டெஸ்ட்டுக்கான க்வெஸ்சன்ஸ் ஃபுல்லாவே நம்மளோட யூடியூப் சேனல்ல தான் லைவா உங்களுக்கு கொடுக்க போறேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்டு டாபிக்கா இரட்டூர மொழிதலை பத்தி பார்க்க போறோம். தேர்டு செயல் பகுதி இரட்டூர மொழிதல். இரட்டூர மொழிதல் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார். சந்த கவிமணி தமிழ் அழகனார். அதுக்கான தலைப்பு ஆலிக்கு இணை. இப்படியும் கேட்கலாம், ஆலிக்கு இணை என்ற நூலின் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார். பாட்டோட லைன் பாருங்க, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் அப்படின்னு வந்துச்சுன்னா எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு, தலைப்பு ஆலிக்கு இணை. நெக்ஸ்ட் ஒன், சொல்லும் பொருளும் பார்க்க போறோம். கண்டிப்பா இதை நிறைய அறிஞர் பொருள் ரிலேட்டடா கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. துய்ப்பது என்றால் கற்பது அல்லது தருதல் என்று பொருள். நெக்ஸ்ட் ஒன், மேவலால் என்றால் பெறுதலால் அல்லது பொருந்துதலால். மூன்று வகையான சங்கு என்ன அப்படின்னு கேட்டா வெண்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்யம் என்று கூறுவர். மூன்று வகையான சங்கு அப்படின்னா வெண்சங்கு, சலஞ்சங்கு, பாஞ்சன்யம். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல பாக்குறோம். இரட்டர மொழிதல் ஃபர்ஸ்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவதே இரட்டர மொழிதல் என்று கூறுவர் அல்லது சிலேடை என்றும் அழைப்பர். ஓகே, இந்த சிலேடையை செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தலாம். ஓகே, அந்த இரட்டோர மொழிதலை செய்யுள்ள உரைநடையில மேடை பேச்சில் பயன்படுத்தலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நூல் வெளியே பார்க்க போறோம். தமிழ் அழகனார் அவருக்கான இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சந்த கவிமணி என்று கூறுவர். இவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவரோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். மிக முக்கியமானது, இவர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் என்று கேட்டால் 12. மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்கள் படைத்துள்ளார், ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து செயல் பகுதி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் துணைப்பாடம் தலைப்பு. துணைப்பாடம் தலைப்பு உரைநடையின் அணிகலன் என்ற நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். உள்ள இருக்க கதையெல்லாம் தயவு செஞ்சு எதுவும் ரொம்ப டெப்தா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் தலைப்பு ஆசிரியர் யாரு, நூல் வெளி, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, போதுமானது. ஸோ உரைநடையின் அணிகலன் எழில் முதல்வன். இதுல இம்பார்ட்டன்ஸ் சில பேக்டோ பாக்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அதை வேணா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல மிக முக்கியமானது, முதல் தமிழ் கணினி பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி பெயர் திருவள்ளுவர். 1983 TCM டேட்டா ப்ரொடெக்ஷன்
தனியார் நிறுவனமானது இதை வெளியிட்டுள்ளது. ஓகே, அப்ப தமிழோட முதல் கணினி என்ன அப்படின்னு கேட்டா பெயர் திருவள்ளுவர். நெக்ஸ்ட் ஒன், இது தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரண்டு மொழிகளிலுமே கையாளப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், சென்னை தேனாம்பட்டியில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், குறிஞ்சி மலர் என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தசாரதி. இந்த குறிஞ்சி மலரை நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும், அதனால பார்க்கவே முடியாது. அப்ப பார்த்தசாரதி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், ஒரு மேற்கோள் பார்க்க போறோம். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்து விட்டது, உண்டு மகிழ்ந்தாய், உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் அப்படின்னா அண்ணா. ஓகே, அண்ணா அப்படின்னாவே வெற்றி சாறு இல்ல மகிழ்ந்து புன்னகை நாவச்சுக்கும். ஓகே, அண்ணா எப்பவுமே வெற்றி சாறு வந்து ரொம்ப அதிகமா வந்து குடிப்பாரு, அண்ட் தென் அவர் புன்னகை ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நாவச்சுக்கோங்க. அப்ப அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட் ஒன், உவம உறுப்பு மறைந்து வந்தால் அதற்கு எடுத்துக்காட்டு ஊமை அணி என்று பெயர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு குரல் பார்க்க போறோம். புறந்தூய்மை நீரான் அமையும், அகுந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதுக்கு வந்து ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, இது என்ன அணின்னு கேட்டா எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு ஞாபகம். நெக்ஸ்ட் ஒன், எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா இணை ஒப்பு, அனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இணை ஒப்பு. நெக்ஸ்ட் ஒன், புரோகிதற்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா, இப்ப புரோகிதர்னாவே மோஸ்ட்லி அவங்க கோயில இருப்பாங்க, கோயில்ல சாமி இருக்கு, அப்ப எப்படி ஞாபகிக்கிறீங்கன்னா ராமசாமி என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமசாமி. ஓகே, நெக்ஸ்ட், மழையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர், மழையோ புயலோ வந்துட்டா நம்ம யார வேண்டுவோம், காப்பாத்துங்கன்னு சாமியை வேண்டுறோம், அப்ப ராமசாமி அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற மேற்கோள் எந்த யார் கூறினாங்க அப்படின்னு கேட்டா திருவிக்கா அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க, மிக முக்கியமானது தமிழ் தென்றல் திருவிக்கா. நெக்ஸ்ட் ஒன், ஒரு மேற்கோள், தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலத்தை பத்தி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 14 பாக்குறோம், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ் நாட்டுப்பற்று என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராஜனார், ஞாபகம். நெக்ஸ்ட் ஒன், வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும் என்ற மேற்கோள் யாருடையது அப்படின்னா மு வரதராஜன். முரண்படு மெய்மைக்கான ஆங்கில வார்த்தை பாரடக்ஸ், சொல் முரண் என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஆக்சிமோரான், எதிரினை இசைவு என்பதற்கான ஆங்கில வார்த்தை ஆன்டிதிசிஸ். நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப ஒரு மேற்கோள் இம்பார்ட்டன்ட் ஞாபகிச்சுக்கோங்க, குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம், பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலி சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாவ ஜீவானந்தம், பா ஜீவானந்தம் ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள், பெரியார பத்தி ஒருத்தர் சொல்றாரு அதை ஞாபகிச்சுக்கோங்க. அவர் அதாவது பெரியார், பேசாத நாள் உண்டா, குரல் கேட்காத ஊர் உண்டா, அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா, இதையும் மற்றும் பெரியாரின் பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. அப்ப பெரியாரை பற்றி புகழ்ந்து பாடியவர் அறிஞர் அண்ணா ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மேற்கோள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்தியா தான் என்னுடைய மோட்சம், இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை என்று கூறியவர் பாரதி. நெக்ஸ்ட் ஒன், நூல் வெளியை பத்தி பார்க்க போறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், புதிய உரைநடை என்னும் நூலில் உள்ள உரைநடையின் அணிகலன் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னா எழில் முதல்வன், இவரை ராமலிங்கம் என்றும் அழைப்பர், ஞாபகம். நெக்ஸ்ட் ஒன், குடந்தை அரசு ஆடவர் கல்லூரியில் பணியாற்றியவர் யார் அப்படின்னா எழில் முதல்வன், அல்லது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணி செய்தவர் எழில் முதல்வன். இவரோட மிக முக்கியமான நூல்கள் இருக்கு, மூணு நூல்கள் தெளிவா ஞாபகிச்சுக்கோங்க. இது ஒரு ரைமிங்ல இருக்கும், இனிக்கும் நினைவுகள், ரெண்டாவது எங்கெங்கும்
காணினும். தேர்டு ஒன், யாதுமாகி நின்றாய். ஓகே, அப்ப மூணையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கும் காணினும் யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு சாகித்ய அகாடமி நூல் விருது பெற்றது என்ன நூல் அப்படின்னு கேட்டா புதிய உரைநடை என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் ஒரு பாக்ஸ்ல, சிறுமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சின்னதா மலை இருக்கு, அப்ப சின்னதா கல்லும் இருக்கும், அப்ப கல்லுல முடியுது, திண்டுக்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மேற்கோள், இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் என்று குறிப்பிடப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல காடுகான் காதையில குறிப்பிட்டப்பட்டுள்ளது. சோ இப்ப வாழை கமுகு அப்படின்னு கேட்டாவே சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இலக்கணம் நம்ம பார்க்கல, இலக்கணத்தை தவிர. நெக்ஸ்ட் இலக்கணம் தனியா வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்ல பின்னாடி இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க போறோம். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேக்ட் வரும், அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாடல், பேஜ் நம்பர் 21, மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து. இந்த மரம் மரம் அப்படின்னு முடிஞ்சாவே ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தர கவிராசர். ஞாபகம், மரம் மரம் வந்தாவே சுந்தரம், அப்ப சுந்தர கவிராசர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆங்கிலம் கோட்ஸ் வந்து, அதை யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். இஃப் யூ டாக் டு எ மேன் இன் எ லாங்குவேஜ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு வந்தாவே நெல்சன் மண்டேலா. செகண்ட் ஒன், லாங்குவேஜ் இஸ் த ரோடு மேப் ஆஃப் கல்ச்சர் என்று கூறியவர் ரீதா மேரி பிரவுன். ரீதா மே பிரவுன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு பாடல் பார்க்க போறோம், பேஜ் நம்பர் 22. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தென மொழியே. அப்ப இந்த மொழியே மொழியன் லாஸ்டா முடிஞ்சிருந்ததுன்னா யார் அப்படின்னா நமச்சிவாயர். ஞாபகம், ஓகே, மொழியே அப்படின்ற வந்து நம்ம நமச்சிவாயம் பாடுறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 24ல, கலைச்சொல் அறிவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் வார்த்தையை கொடுத்து அதுக்கு ஆங்கில வார்த்தைகள் என்னன்னு கேட்கலாம். வவ்வல்ஸ் என்பது உயிரெழுத்து, கான்சோனன்ட் என்பது மெய்யெழுத்து, ஹோமோகிராஃபி, ஹோமோகிராஃப் என்றால் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் என்றால் ஒரு மொழி, கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஓகே, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்ப பார்க்க போறது அறிவை விரிவு செய், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதை விட்டுறாங்க, ஓகே, படிக்காம அப்படியே லாஸ்டா விட்டுருவாங்க. இதுல இருந்து நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கறது. அறிவை விரிவு செய் என்பது ஒரு புத்தகத்தோட இல்ல நூலோட தலைப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, மொத்தம் மூணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் சேது மணி மணியன். ஓகே, எப்பவுமே மணியை காப்போம் நம்ம. ஓகே, அப்ப தமிழையும் காக்கணும் மணியையும் காக்கணும், அதாவது பணத்தை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தவறின்றி தமிழ் எழுதுவோம். ஓகே, என்ற நூலின் ஆசிரியர் நன்னன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், தவறில்லாம நல்லபடியா, அப்ப நல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னன். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், பச்சை நிழல் என்ற நூலின் ஆசிரியர் உதயசங்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா பச்சை நிழல் உதயமாகுது, நிழல் உதயமாகுது உதயசங்கர். ஓகே, இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்னுக்கான இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர் ஃபேக்டர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி தெளிவா பார்த்துக்கோங்க, மிக முக்கியமானது. இந்த மாதிரி ஒன் பை ஒன் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவேன். டெஸ்ட் சீரியஸ் சீக்கிரமா அப்லோட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் சீரியஸ் GS அண்ட் ஜெனரல் தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸும் வரப்போகுது, அதை பார்த்து வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.